ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுடைய பழைய வைப்பரி சேனல். வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூலிகை செடிக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கோவை பழம் கொடி. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து கோவை பழம் பழுக்கும். இதனுடைய காய் பழம்லாம் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதனுடைய பழம் வந்து சிகப்பாக இருக்கும், சரிங்களா, ரொம்ப சிகப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அடக்க பார்த்தீங்களா, காய் இப்படி தான் இருக்கும். காய் பழுத்திருச்சு அப்படின்னா ரொம்ப சிகப்பாக இருக்குதுங்களா, இப்படி தான் இருக்கும். காய் பழுத்திருச்சு அப்படின்னா ரொம்ப சிகப்பாக இருக்கும். இந்த கோவை பழம் சாப்பிடுவதனால நம்மளுடைய உடலுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவை பழம் செடி எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கம்மாய் ஓரமாக இந்த மாதிரி கருவல் அந்த செடியில் மேலே, அதே மாதிரி வயல்கள் ஓரமாக இந்த மாதிரி வெளியில் உள்ள பகுதியில் நிறைய அந்த மாதிரி மரங்கள்லேயே வந்து இது படர்ந்து போய் இப்படி கொடி கொடியாக கிடக்கும், சரிங்களா. இந்த பழத்தை வந்து பறவைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும், மனிதர்களும் இந்த பழத்தை வந்து விரும்பி சாப்பிடுங்க. இதில் நிறையா வைட்டமின் ஏசி, நிறையா வைட்டமின்கள் இருக்குது. இந்த பழம் சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம மூலமே வந்து பார்த்துருவோம். நம்மளுடைய பழைய பிரச்சனை வந்து ரெட் கலர் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்சம்லாம் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே, இந்த கோவை பழம் வந்து பழுத்திருச்சு அப்படின்னா ரொம்ப சிகப்பாக இருக்கும். காய் வந்து இந்த இப்படி தான் இருக்கும், காய் இப்படி தான் இருக்கும். பழம் வந்து இந்த மாதிரி சிவப்பாக இருக்கும். பாதி பழத்தை வந்து பறவைகள் சாப்பிட்டு பாதி பழம் வச்சுருக்கு. இந்த கோவை பழம் சாப்பிடுவதால் ரத்தத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே வந்து சுத்தப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து சுத்தப்படுத்தி நம்மளுடைய ரத்தத்தை வந்து ரொம்ப ஒரு தூய்மையாக வந்து கொண்டு வரும். இந்த கோவை பழம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செடி நண்பர்களே. இந்த கோவை பழம் கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. டெய்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு பழம் ரெண்டு பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ரத்தத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே வந்து தூய்மைப்படுத்தி நம்மளுடைய உடலை வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.